வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் அதே போல் ஹரியானா இரண்டு மாநில தேர்தல் முடிவுகளும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சொன்னதில் மாறாக வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்கிற கருத்து சொல்லப்பட்டது. ஆனாலும் இந்தியா கூட்டணி ஒரு ஏற்று கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது முழுமையாக இந்தியா கூட்டணிக்கான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலை ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல் திரு உமர் அப்துல்லா அங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஹரியானாவை பொறுத்தவரை மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கணிப்புகள் வெளிவந்த நிலையில் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறது, மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் என்பது அடுத்து வரக்கூடிய மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகளையும் கூட அதிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலோ அதுக்கு பிறகான டெல்லி உள்ளிட்ட தேர்தல்களிலும் இந்த முடிவுகள் எதிரொலிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இந்த முடிவு என்பது இரண்டு தரப்பிலிருந்தும் அதற்கான வரவேற்பு என்பதாகவும் பார்க்க முடிகிறது. ஜம்மு காஷ்மீரில் இடங்களை பெறவில்லை என்றாலும் ஆட்சியை பெற முடியவில்லை என்றாலும் அதிகபட்ச வாக்குகளை நாங்கள் தான் பெற்றிருக்கிறோம் என்று அதற்கான உரிமை கொண்டாடுகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல் இங்கே ஹரியானாவை பொறுத்தவரை இந்த வெற்றி என்பது ஒரு இந்த வெற்றிக்கு மீதான ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது. இது முறையான வெற்றி அல்ல என்கிற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறது நிலையே தான். ஜம்மு காஷ்மீரை வென்ற இந்தியா கூட்டணி, ஹரியானாவில் ஹாட்ரிக் அடித்த பாஜக, ஏற்றம் யாருக்கு ஏமாற்றம் யாருக்கு என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு எஸ்கேபி கருணா. நேரலையில் நம்மோடு இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி, பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் விமர்சகர் நவநீத். அனைவருக்கும் வணக்கம். ஒரு உற்சாக மனநிலையில் இருப்பீங்க ஆச்சாரி, நீங்களே தொடங்குங்க. எப்படி இருக்கு இந்த முடிவுகளை, எப்படி எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு வந்து மிக நீங்க சொன்னது மாதிரி மிகவும் உற்சாகமான ஒரு நாள். அதாவது வந்து நீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டீர்கள், எக்ஸிட் போல் எல்லாமே வந்து ஹரியானால எங்களுக்கு 20 சீட்டு 22 சீட்டு 25 சீட்டுகள் தான் கொடுத்தார்கள். ஆனா வந்து அது அந்த எக்ஸிட் போல் எல்லாத்தையும் வந்து பொய்யாக்கி இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கிறது. முதல்ல வந்து ஹரியானாவோட வெற்றியை பத்தி நான் ஒரு சில குறிப்புகளை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற இந்த 48 சீட்டுகள், இந்த 2014 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்ப கிடைச்ச சீட்டுகள் 47.33% வந்து எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதுக்கப்புறம் 2019 வந்து எங்களுக்கு 40 சீட்டுகள் கிடைச்சிச்சு, 36%, அதாவது 3% கூடுதலாக. இந்த தடவை அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 48 சீட்டுகளும் 39.85%, அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் எங்களுடைய வாக்கு சதவீதம் 3% ஒவ்வொரு முறையும் கூடிக்கொண்டே வருகிறது. அதுக்கு வந்து இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை என்னன்னா ஹாட்ரிக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, மூன்றாவது முறையான ஒரு சாதனை. ஹரியானாவுடைய தேர்தல் வரலாறை பார்த்தீங்கன்னா ஆயாராம் கயாராம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த பேலட் பேப்பர்ல வந்து ஓட்டு போட்ட சமயத்துல எல்லாம் வந்து அந்த வாக்குச்சாவடியவே வந்து கைப்பற்றி அந்த வாக்கு பெட்டியவே தூக்கி கொண்டு போன ஒரு தருணம்லாம் வந்து ஹரியானால இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு. இப்போ வந்து மிகவும் அமைதியான முறையில் ஒரு தேர்தல், மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்து எந்த இடத்துல வந்து அவங்க அதாவது இந்த தேர்தல் கணிப்பாளர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய கட்சியுடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அதுதான் வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படின்றது. ஒவ்வொரு பூத்திலையும் எந்த அளவுக்கு ஓட்டுகள் வருகின்றன, அந்த ஓட்டுகள் எந்த கட்சிக்கு வருகின்றன, ஹரியானால இருக்க சோசியல் இன்ஜினியரிங் சொல்றீங்களா, போலரைசேஷன் தான் அப்படி சொல்றீங்களா, எப்படி அதை என்னென்ன எடுத்து? இல்ல இல்ல, எங்களுக்கு எங்களுடைய எலெக்ஷன் மிஷினரி, நான் வந்து 2024 லோக்சபா தேர்தல் சரியா ஒர்க்கான மிஷினரி ஜம்மு காஷ்மீர்ல ஒர்க் ஆகலையாப்ப. ஜம்மு காஷ்மீருடைய டோபோகிராஃபியே வந்து தனி, நம்ம அதை பத்தி விரிவாகவே பேசுவோம். நம்ம ரெண்டையும் தனித்தனியா பேசுவோம், முதல்ல ஹரியானா பேசுவோம், உங்களுக்கு அதுல மகிழ்ச்சி, ஹரியானாவையும் பேசுவோம், ஜம்மு காஷ்மீரையும் பேசுவோம். இல்ல எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து
எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃபார் பெட்டர். ஏன்னா அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 29 சீட்டுகள், 25.64%. எங்களுடைய இதுக்கு முன்னாடி 2014 தேர்தல் இல்ல கண், அதாவது எங்களுடைய கண்டெஸ்ட் பண்றது வந்து நாங்க எந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து மிகவும் அருமையாக இருந்துச்சு. 25 சீட்டுகள் நாங்க வாங்கியிருந்தோம், 22.1%. இப்ப வந்து அப்ப வந்து இப்ப ஹரியானாவை பொறுத்தவரை வந்து நான் வந்து லோக்சபா தேர்தல் சமயத்துல வந்து முடிவுகள் வந்த அன்னைக்கு உங்களுடைய சேனல்ல இதே நேரத்துல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பாஜக என்ற ஒரு கட்சி வந்து 24/7 இயங்கக்கூடிய ஒரே கட்சி, உலகத்திலேயே ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பாஜக தான் நான் சொல்றேன். நான் வந்து அன்னைக்கு ஒருங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், ராத்திரி 2 மணிக்கு வாங்க எங்களுடைய கட்சிக்கு, யாராவது ஒரு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், நானும் வந்து அது மாதிரி டியூட்டி பார்த்துருக்கேன், 24 hoursல ராத்திரி 2 மணி 3 மணிக்கு கூட எங்களுடைய கட்சி சென்றவர்கள் இந்தியால இருந்து யாரு வேணாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம், அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம், அதுக்கு தேர்வுகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அது. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அதனுடைய ரிசல்ட்டே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு வந்து அந்த அக்பர் ரோட்ல உள்ள ஆபீஸை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. ஏன் இது நான் சொல்ல வரேன்னா, மக்களுக்காக ஒரு கட்சி இயங்குகிறது, பொதுமக்களுடைய குறைகள், கட்சியினுடைய குறைகள், அதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்றோம். இந்த சோசியல் ரீஇன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்களா, காங்கிரஸ் கட்சி செய்தது வந்து மல்யுத்த வீரர்களை அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள், விவசாயிகளை அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள், ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜாட் என்ற ஒரு சமுதாயத்தை வந்து அவங்க அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள். நாங்க அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லா ஜாதியினரும் சமம், எல்லா மதத்தினரும் சமம், சோசியல் லைஃப்ல உள்ள மேல இருந்து கீழே வர எல்லாருக்குமே நான் வந்து சமமாக தான் இந்த பாஜக கட்சி பார்த்தது. அந்த இடத்துலதான் மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டளித்து இந்த 3வது கட்டத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள்.